எதிர்பார்த்துட்டு இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட குடுக்க சொன்னாரு. அப்புறம் ஹரி கல்ஃப்ல என்னப்பா விசேஷம்? துபாயில எல்லாரும் அரபி தான் பேசுறாங்களா? இவன் யாரு? நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ். அப்புறம் என் பையன் வீட்டுல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காரு. போன வாரம் தான் புதுசா ஒரு பிளாட் வாங்கி குடி போனாரு. அவன் போன் பண்ணும்போது சொன்னப்பா, ஐயோ பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஒரே ஒரு முறை தான் பாத்துருக்காங்க, அதுவும் ஏர்போர்ட்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுலயே சரக்கு வச்சிருப்பாடா. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தான்டா. டேய், நான் தண்ணி அடிச்சிட்டு ஃபுல்லா ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க யாருனா தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா? அதான் டேய், நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே. அது மட்டும் இல்ல, அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும் போது நோன்னு சொல்லக்கூடாது. அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிட்டேன்டா. உனக்கு யாரு சொல்லுது? யாரும் சொல்லல. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க. நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன், நான் எல்லாம் அருவாள தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன். டேய், இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்கல்ல. டேய், இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த கிக்லயே ரெண்டு பெக்கு எஸ்ஐ இறங்கடா. இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிள் நாட்டு கோழி கறி அவிச்சு முட்டை எடுத்து வருவாரு, கூச்சப்படாம சாப்பிடுங்கடா. அத நீ முதல்ல செய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. வந்துட்டீங்களா? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க, இப்ப மணி என்னாச்சு பாரு. சாயங்காலம் 4:30 கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் லேட்டு. நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அது கெட்டு போச்சு. வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் தள்ளி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா? அது உஸ்மான், அவ சூரஜ், இது கோபால், அப்புறம் சுரேஷ். இவன் கேரக்டர் சரியில்லையே. அங்கிள், நான் டீசன்ட் இல்ல. நீ டீசன்ட் இல்ல, என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிட்டு வெளிய வந்துரும் போல இருக்கு. அது குட்டி பீர். பீர் அடிச்சா போத வராத? இத பாருங்கப்பா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக இந்த சின்ன வயசுல நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அட கடவுளே, உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க வாங்கப்பா, காஃபி சாப்பிடலாம். இல்ல சார், நாங்க கிளம்புறோம். அது எப்படி முடியும்? வந்தா 2-3 நாள் தங்கிட்டு தான போய் ஆகணும். இல்ல, வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும். அதனால நாங்க எல்லாம் ஒண்ணா தான் போணும். இவனும் கூட வரானா? உருப்டா மாதிரி தான், எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சிடுவீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க போறது மலைப்பிரதேசம், அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு, வளைவுகள் எல்லாம் இருக்கு. இவன மாதிரி ஒரு குடிகார டிரைவர் இருந்தானா நீங்க எல்லாம் உருப்படியா போய் சேர மாட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லங்க, நாங்க அங்க சும்மா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க அங்க தனியா போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது நடுவழில ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன மனுஷன் நீங்க? அவங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ என்ன லீலா சொல்ற? அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க சுகதுக்கங்கள்ல நமக்கும் பங்கு இருக்குல்ல? நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம். ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன். கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும்? அவங்க தங்கறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன? இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க வாங்க வாங்க. ஏய், இவரெல்லாம் ஒரு அங்கிள். நீ இவர் வேற இடத்துல? என்னடா வேற? இல்ல, வேற இடத்துக்கு போணுமா? நீ எங்க எஸ்டேட் பங்களாவுல எல்லாரும் தங்கிக்கோங்க, இவரும் கூட வருவாரு. தல்ரா, இந்த டப்பா வண்டியில எப்படி அவ்வளவு தூரம் போறது? வாட அவன வச்சு. கடவுளே, நீதான்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நீலாமா பெட்டிய கூடு, பாத்து போயிட்டு வாங்க. உன்ன பாத்துட்டு தானடி போறேன். வண்டி ஏறா. என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க? வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு சொல்லுங்களேன்டா. அங்கிள், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதான்.
சுரேஷோட முகம் என்ன கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்க. நான் காட்டு குரங்கா? இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லியே. அங்கிள், இந்த பக்கத்து ஆளுங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? எங்க ஆளுங்களை பத்தி ஏங்கிட்டேவா? எங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் இப்ப குவாட்டர், ஆஃப், கள்ளு, சாராய இதெல்லாம் குடிக்கிறதே விட்டாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைலு. உடும்பு, முயலு, ஆமை, காட்டெருமை இதெல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது காட்டுக்கு வந்து வேட்டையாடி நிறைய சுட்டு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப டீசென்ட். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் இங்க இருக்கிற விஷயத்த கேசவ என்கிட்ட சொல்லிருந்தான். என்ன பண்றது, எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா, ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான். எல்லாரும் சீட்டு வேணுங்கிறாங்க. சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கட்சி சார்பா ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பா ஜெயிச்சிடும். கேசவா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடிச்சு சார். சரி, நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா. ஆச்சு சார். என்னையா கமிஷனர் உனக்கு கீழே வேலை பாக்குறன்னு வச்சு நம்ம ஷாஜியை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேல ஒத்த வளர்ந்துகிட்டு வரான். அதை முளையிலேயே கிள்ளி எறியாம உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர். சார், உங்களுக்கே நல்லா தெரியும், பழைய ஒரு கொலைகேஸ்ல என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துகிட்டதுனால என்னால ஒண்ணு செய்ய முடியல. அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார். ஆமாயா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்னால அதை மறக்க முடியாது. அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார். அவன் என்னைக்கும் நம்மளை மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும். இல்லனா ரிட்டில் ஜான வச்சு அவன் என்ன பிடிச்சிருவான்? நான் மாட்டினா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்களால முடியலன்னா சொல்லுங்க. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லா கதையும் முடிஞ்சிடும். அவன் கதை, நம்ம கதை, எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நிறைய சாஜி சரண்டர் ஆகிறதா இருந்தா காட்ட வேண்டியவன். நான் யாருன்னு காட்ட வேண்டியவன்? நீ உட்கார ஷாஜி, அப்படியெல்லாம் நான் ஒண்ணு நடக்க விட மாட்டேன். இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தானே செஞ்சிருக்கோம். இதையும் அதே மாதிரி முடிச்சிடுவோம். அதே அப்படியா கமிஷனர், அவனுக்கு மட்டும் சிட்டி போலீஸ்ல இவ்வளவு செல்வாக்கு? அவன் செல்வாக்குக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, ஜனங்களும் தான். மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு. அதுக்கு உங்க கட்சிக்காரங்களும் ஒரு காரணம். ஏன் கட்சிக்காரன், அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட ஆளுங்கையா அவங்க? அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க? அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன். ஏன் கமிஷனர், அவனை இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நோ சார், முதல்ல அவன் டிரான்ஸ்பர் ஆகி வந்து 6 நாள் தான் ஆகுது. ரெண்டாவது, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய லிஸ்ட்டை நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுல இவன் பேர் இல்ல. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடையதா இருந்தா பரவாயில்ல, அதுலயும் சிக்கல் இருக்கு. இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒன்னும் பண்ண முடியல சார். என்னையா சொன்ன? மக்கள் சக்தியா நிறுத்தியா? இந்த ஜனநாயகம்ங்கிறதே மக்கள் எங்களை அதிகாரம் பண்றதுக்கு இல்ல, நாங்க அவங்கள அதிகாரம் பண்றதுக்காகத்தான். அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா? அதுவும் எங்க கட்சிக்காரங்களா? அது ஒண்ணு போதியா அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு? ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரன அந்த தேர்தல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம். இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம், இதனால யாருக்கும் பாதிப்பு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவங்க கையில சிக்க கூடாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போக கூடாது கமிஷனர், அது உன்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க கூப்பிடணும், கூப்பிட்டே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. ஓகே சார். நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள். ஷாஜி, உன் தருதல தம்பிய நாளைக்கு யாருகிட்டயும் வம்புக்கு போக கூடாதுன்னு சொல்லி வை. அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எம்பி ஐயா எதமா உங்க மூளை வேலை செய்யுது, வயசு கூட கூட அறிவும் கூடிக்கிட்டே இருக்க. சும்மா இல்லைங்கய்யா, எல்லாரும் உங்களை அரசியல் சாணிக்கேன்னு சொல்றது சரியா இருக்கு. அண்ணாச்சி, நீ இந்த தலைமுறையில வந்த வில்லன், ஆனா ஏழு தலைமுறைக்கும் நான் தாண்டா வில்லன். எஸ்டேட் பங்களா வந்தாச்சு, இறங்குங்கடா.
மாரியப்பா. ஐயா. டேய் மாரியப்பா. ஆ வந்துடுங்க. வாங்க வாங்க. இவர்தா இங்க ஆளுநாள். கூட்டா என்னடா மெதுவா வர? அது ஒண்ணு இல்லங்க. உள்ள ஒரு சின்ன வேலைய இருந்துட்டுங்க. அக்குடா. ஐயா நீங்க சொன்னது எல்லாத்தையும் பக்காவே ரெடி பண்ணிட்டுங்க. மாரியப்பா. ஐயா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடு. நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்கங்கள நாம தான அவங்கள கவனிச்சாங்க. ஆமா வாங்க. போ. நான் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன். சரி அங்கிள். கொஞ்சம் அதும் பயங்கரமான குளூர்ல மாட்டிக்கிட்டு சரக்கே அடிக்கலனா எப்படி ராச்ச இந்த டூரே வேஸ்டா போச்சுடா நம்ம ஒரு வேலை பண்ணலாம் அந்த கிளவ தூங்குன பிறகு அடிச்சிடலாமா தூங்குனதுக்கு அப்புறம் என்னடா அடிக்கிறதுனா இப்பவே போய் அவன அடிக்கறேன்டா அந்த அடியில இந்த அடி டூர்னு வந்துட்டாலே ஃப்ரீடம் எல்லா விஷயத்திலும் சுதந்திரமா இருக்குது அதுதான் நமக்கு கிடைக்கலையே ஐயோ ஏய் நீ ஏன்டா சும்மா இருக்க சூப்பர் கிளைமேட் நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னீ இப்போ என்ன ஆச்சு நான் என்னனமோ கற்பனையில வந்தேன் இப்போ எதுமே நடக்கல சினிமால வர மாதிரி ஒருத்தம் கூட நமக்கு கிடைக்கலடா சும்மா இருங்கடா நீங்க தண்ணி அடிக்கணும் அதானே உங்களுக்கு வேணும் ஆமாடா அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் என்ன நாளைக்கு நம்ம அங்கிள கலட்டி விட்டு வேற எங்கயாவது போய்டுவோம் அதுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ரீ என்ன ஓகே தானா சரி நாளைக்கு ஓகே இன்னைக்கு போச்சே என்ன சொல்ல பொளந்துக்கிட்டு பாக்குறீங்க இதுதான்டா நம்ம ஸ்டைல் நீங்க எல்லாம் என்ன பத்தி என்னடா நினைச்சீங்க நானும் உங்களை மாதிரி யூத்து தான்டா உடம்புக்கு தான்டா வயசா